அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மலர் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எச்சம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். எச்சம்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது, எஞ்சி நிற்கக்கூடிய சொல்லத்தான் வந்து எச்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சொல்லியிருப்பேன் டெஃபினிஷன். ஒரு சொல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்லத்தான் வந்து எச்சம் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். எச்சமே வந்து இரண்டு வகைப்படும். அது என்னென்னா பெயரச்சம், வினையச்சம். ஓகேங்களா? பெயரை தொடர்ந்து வரக்கூடிய எச்சம் வந்து பெயரச்சம் சொல்லுவாங்க, வினையை தொடர்ந்து வரக்கூடிய எச்சம் வந்து வினையச்சம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் வந்து எச்சத்துக்குரிய இரண்டு வகைகள். ஓகேங்களா? இந்த இரண்டு வகையை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்களேன், இந்த பெயரச்சம். பெயரச்சம்னா என்னென்னா ஒரு எச்சம் எஞ்சின் இருக்கக்கூடிய சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது வந்து பெயரச்சம் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், படித்த மாணவன். படித்தங்கிறது வந்து ஒரு சொல் வந்து எஞ்சி நிற்குது. படித்த அந்த சொல்லுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு சொல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? படித்தங்கிற மட்டும் எடுத்தனமாக அது மீனிங் இல்லைல்ல. அப்போ ஒரு சொல்லை கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். படித்த மாணவன், மாணவங்கிறது வந்து ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து படித்த மாணவன் இந்த சொல் வந்து என்னென்னா பெயரச்சம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, படித்த அப்படின்னா அது என்ன எச்சம்னா பெயரச்சமாக வினையச்சமானு கேட்பாங்க. அப்போ அடுத்து படித்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேர்டு போட்டு பார்க்கும்போது அது பெயராக வினையாங்கிறது நம்மளே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், படித்த பள்ளி. அதே மாதிரி தான் பள்ளிங்கிறது வந்து ஒரு பெயரை குடிக்கக்கூடிய, அப்போ பெயரச்சம். ஓகேங்களா? பெயரச்சத்தை தொடர்ந்து அதாவது ஒரு எச்சம் நின்றுட்டு இருக்கு, அந்த எச்ச சொல்லை தொடர்ந்து பெயரை குறிக்கக்கூடிய சொல் வந்து அது வந்து பெயரச்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா மூன்று காலத்துலேயுமே வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூன்று காலம் உங்களுக்கு தெரியும், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் தெரியும். அந்த மூன்று காலத்துலேயுமே வரும். இப்போ பாருங்களேன், மூன்று காலம். இறந்த காலம் பாடிய பாடல், ஆல்ரெடி பாடிட்டாங்க. அப்போ பாடிய பாடல், பாடல்ங்கிறது வந்து ஒரு தொழில் பெயரை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்களேன், பாடுகின்ற, இப்போ நிகழ்காலத்தில் பாடுகின்ற. அடுத்து எதிர்காலம்னா பாடும் பாடல், எதிர்காலத்தில் வந்து பாட போகிறாங்க. அப்போ பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். அப்போ இது வந்து என்னென்னா பெயரச்சத்தை குறிக்கக்கூடியது. மூன்று காலத்திலுமே வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெயரச்சமே வந்து இரண்டு வகைப்படும். என்னென்னா தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் சொல்லுவாங்க. தெரிநிலை பெயரச்சம் வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து வினைமுற்று வீடியோவில் பார்த்துருப்போம். தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்றுனா என்னென்னு படிச்சிருப்போம். தெரிநிலை வினைமுற்றுனா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இதன் ஆறின் அடிப்படையில் வரக்கூடியதாக வந்து தெரிநிலை வினைமுற்றுன்னு படிச்சுப்போம். அதே மாதிரி தான் வந்து தெரிநிலை பெயரச்சம் சொல்லுவாங்க. குறிப்பு பெயரச்சம்னா அந்த ஆறில் வந்து ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக வந்து குறிப்பு வினைமுற்றுன்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து பெயரச்சத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், போன வீடியோவில் இருக்குது வினைமுற்றில், அதை பார்த்துக்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், தெரிநிலை பெயரச்சம்னா என்ன சொல்கிறாங்கன்னா எழுதிய கடிதம் சொல்கிறாங்க. எழுதிய கடிதம்னா இந்த இடத்துல வந்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன செயல் செய்கிறாங்க, எந்த காலம், மூன்று காலத்தில் ஒரு காலத்தை வந்து குறிக்கும். அதான் வந்து என்னென்னா தெரிநிலை பெயரச்சம் சொல்லுவாங்க. எழுதிய கடிதம், எழுதிட்டுருக்காங்க கடிதம், ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி எழுதிய கடிதம், எழுதிய கடிதம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், குறிப்பு வினைமுற்றுனா சிறிய கடிதம். அந்த கடிதம் வந்து எந்த அளவு, அதாவது ஒரு குறிப்பாக பண்பை வந்து குறித்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிறிய கடிதம் இங்கே பாருங்கள், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது. இப்போ சிறிய கடிதம்னா அந்த இடத்துல வந்து என்ன செயல் செய்கிறாங்க, எந்த காலம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியலை. அப்போ காலத்தை வெளிப்படையாக காமிக்கக்கூடியதான் வந்து தெரிநிலை பெயரச்சம், காலத்தை காட்டாததான் வந்து என்னென்னா குறிப்பு பெயரச்சம் சொல்கிறாங்க. பாருங்கள், பண்பினை மட்டும் குறிப்பாக கடா, பண்பு சிறுசா பெருசா அப்படின்ற அந்த பண்பை வந்து உணர்த்துதான். அப்போ பண்பை மட்டும் குறிப்பாக சொல்லக்கூடியதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பு பெயரச்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பெயரச்சத்தில் வந்து இரண்டு வகைகள் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ பெயரச்சம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஏன்னா எச்சம் இரண்டு வகைன்னு சொன்னேன்ல, பெயரச்சம் பார்த்தாச்சு. அதில் வந்து தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் பார்த்தாரு. செகண்ட் வந்து என்னென்னா வினையச்சம். அங்கே பெயரச்சத்தில் என்ன சொன்னேன், ஒரு எச்ச சொல் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெயரை குடிக்கக்கூடிய சொல் வந்து அது வந்து பெயரச்சம் சொன்னேன். அதே மாதிரி தான் வந்து வினையச்சம் என்ன, ஒரு எச்ச சொல் வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வினைச்சொல் வந்து அது வந்து என்னென்னா வினையச்சம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன் எக்ஸாம்பிள், படித்து முடித்தான். மேக்ஸிமம் வந்து பெயரச்சத்தில் வந்து ஆங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிற எழுத்து தான் வந்து பெயரச்சம் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஊங்கிற எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு 80% வந்து கவர் ஆகும். ஆனால் ஒரு சொல் எச்ச சொல் வந்து பின்னாடி ஒரு வேர்டை போட்டு பார்த்து தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவாங்க, இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாடியன்னு இருக்குல்ல, அப்போ ஆங்கிற சொல் வந்து அது வந்து பெயரச்சம் சொல்லுவாங்க. ஊங்கிற சொல் வந்தால் படித்து ஊ வருதா, ஊங்கிற சொல் வந்தால் வினையச்சம் சொல்லுவாங்க. அதை வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கம்பல்சரி 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல வந்து நமக்கு சொதப்பிடும். இப்போ என்னென்னா வினையச்சம், படித்து அப்படின்ற ஒரு வினை, படித்துங்கிறது வந்து ஒரு எச்ச சொல்ல, அதுக்கு பின்னாடி நம்ம என்ன வேர்டு போடுறோம். இங்கே பாருங்களேன், முடித்தான், முடித்தாங்கிறது வந்து என்னது, ஒரு வினை சொல்ல. அப்போ படித்து முடித்தான் அப்படின்றது என்னென்னா வினையச்சம் சொல்கிறாங்க. பாருங்களேன்,
படித்து வியந்தான், வியந்தான் அது வந்து ஒரு வினையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, அது வந்து வினையச்சம். சரிங்களா, இதுலேயுமே வந்து தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் சொல்லுவாங்க. அங்கே படித்த அதே பாயிண்ட் தான் வந்து இங்கே இங்கே பாருங்களேன், எழுதி வந்தான், ஆல்ரெடி வந்து எழுதி வந்தான். இப்போ பாருங்களேன், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும், எழுதி வந்துட்டான். ஓகேங்களா, அடுத்து பாருங்களேன், மெல்ல வந்தான். மெல்லங்கிறது என்னது, ஒரு பண்பை குறிக்குது. அவை வேகமாக வந்தானா மெதுவாக வந்தானா அப்படின்றத வந்து குறிக்குது, அதில் வந்து காலத்தை வந்து குறிக்க கிடையாது. அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது, பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடியதாக வந்து என்ன, குறிப்பு வினையச்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ தெரிநிலை வினையச்சம் வந்து காலத்தை குறிப்பாக காட்டும், இது வந்து பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடியதாக வந்து என்ன, குறிப்பு வினையச்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து அதாவது எச்சத்தில் வந்து பெயரச்சம் வினையச்சம் பார்த்தோம், அது ரெண்டுமே அதோடய வகைகள். அதே மாதிரி வந்து முற்றச்சம்னு ஒன்று இருக்கும், அது என்னென்னா இங்கே பாருங்களேன், வள்ளி படித்தனல். இந்த வேர்டில் வள்ளி படித்தனல்ன்ற வந்து ஒரு எச்ச சொல் வந்து முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், அவள் படித்ததுனால அவள் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இதில் இந்த படித்தனல் அப்படிங்கிறது வந்து படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. ஓகேங்களா, படித்து அப்படின்றது வந்து என்னது, ஒரு வினை, படித்து முடித்தாள். ஏன்னா ஊ வந்தாலே வந்து வினையச்சம் சொன்னனா, அப்போ இந்த படித்தனல்ங்கிறது வந்து ஒரு வினையச்ச பொருளை தருகிறது. அதுதான் என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா, ஒரு வினை முற்று, அந்த படித்தனல் அப்படின்றதும் ஒரு வினை முற்று பெற்றுருச்சா, அப்போ ஒரு வினை முற்று எச்ச பொருள் தந்து, படித்தனல் அப்படின்றது படித்துங்கிறது ஒரு எச்ச பொருளை தருதா, அப்போ எச்ச பொருளை தந்து மற்றொரு வினை முற்று கொன்று முடிவது. ஆல்ரெடி ஒரு வினை முற்று எச்ச பொருளை தந்து அதனுடைய அதற்குரிய ஒரு வினை முற்று அடுத்து ஒரு வினை முற்று சொல்லை கொண்டு முடிவது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால், படித்துங்கிறது வந்து ஒரு வினையச்சம் அந்த இடத்துல வருது, அதுக்கடுத்து மகிழ்ந்த இருந்தனல். அப்போ ஆல்ரெடி ஒரு வினை முற்று எச்ச பொருள் தந்து, இது வினை முற்று தான் இருந்தாலும் ஒரு எச்ச பொருளை தருது, படித்துங்கிறது ஒரு வினையச்சத்தை குறிக்குதா, அந்த எச்ச பொருளை தந்து மற்றொரு வினை முற்றை கொண்டு முடிகிறது. மகிழ்ந்தால் அப்படின்றது இன்னொரு வினை முற்று. ஓகேங்களா, வினை முற்றை கொண்டு முடிவு தான் வந்து முற்றச்சம் சொல்கிறாங்க. இதுதான் வந்து முற்றச்சம்னா டெஃபினிஷன். ஓகேங்களா, அப்போ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தோம்னா, எச்சம்னா என்னென்னு பார்த்தோம், இரண்டு வகை பெயரச்சம் வினையச்சம் பார்த்தோம். அந்த பெயரச்சத்திலே வந்து தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் பார்த்தோம். வினையச்சத்தில் வந்து தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் பார்த்தோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் என்ன சொன்னேன், பெயரச்சம்னா ஆங்கிற வேர்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், வினையச்சம்னா ஊங்கிற வேர்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், புரிஞ்சுக்கிறதா எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஆ ஊங்கிறத வந்து நம்ம வந்து சூட்டபிளாக எடுத்துக்க முடியாது. ஸோ வந்து அதுக்கு பின்னாடி, எச்ச பொருளுக்கு பின்னாடி வந்து ஒரு வேர்டை யூஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து எச்எம் கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.